வணக்கம். இது லங்கா4-இன் இன்றைய முக்கிய உலகச் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தென்கொரியாவும் அமெரிக்காவும் அணு ஆயுத போர் ஒத்திகைக்கு தயார். ஒரே இரவில் உக்ரைனுக்குள் தொகையாக நுழைந்த விமானங்கள் முற்றாக தாக்கி அழிப்பு. 2 ஹெலிகாப்டர்கள் வானில் மோதி விபத்து, 4 பேர் உயிரிழப்பு. மெக்சிகோ சிறைச்சாலை மீது கடத்தல் கும்பல் தாக்குதல், பாதுகாப்பு படையினர் 10 பேர், கைதிகள் 4 பேர் உயிரிழப்பு. இங்கிலீஷ் கால்வாயை கடந்து இங்கிலாந்திற்கு வந்த 45,000 மேற்பட்ட புலம்பெயர்ந்த மக்கள். 3 துறைமுகங்கள் அனுமதி மறுத்ததால் ஆஸ்திரேலியாவில் நிற்கும் கப்பல் பல நாட்களாக கரைக்கு திரும்ப முடியாமல் பயணிகள் அவதி. 2023 ஆண்டு உலக பொருளாதாரத்துக்கு கடினமான காலம், IMF கணிப்பு. பனிப்புயலை தொடர்ந்து அமெரிக்காவில் கனமழை. தொடர்பான விரிவான செய்திகள். அணு ஆயுதங்கள் தொடர்பான போர் பயிற்சியை ஆரம்பிப்பதற்கு தென்கொரியாவும் அமெரிக்காவும் கவனம் செலுத்தி வருகின்றன. இதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வடகொரியா தொடர்ந்து பல அணு ஆயுத ஏவுகணைகளை சோதனை செய்து வருவதே இதற்கான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகொரியா நேற்றைய தினமும் அணு ஆயுத ஏவுகணை சோதனை ஒன்றை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். உக்ரைன் மீது ரஷ்யா ஒரே இரவில் பாரிய தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அது மட்டுமின்றி புத்தாண்டு தினத்தன்று அண்டை நாடான உக்ரைனில் உள்ள இலக்குகளை நோக்கி ரஷ்யா 20 ஏவுகணைகளையும் வீசியதாகவும் உக்ரைன் ராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா ஒரே இரவில் மொத்தம் 45 ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு உக்ரைன் மீது தாக்குதல் மேற்கொண்ட ஆளில்லா விமானங்கள் ஈரானில் தயாரிக்கப்பட்ட ஷாக்கெட் 136 காமிக்கிஸ் ட்ரோன்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தாக்குதல் மேற்கொண்ட அனைத்து ஆளில்லா விமானங்களையும் உக்ரைன் வான் பாதுகாப்பு படையினர் எதிர்த்தாக்குதல் நடத்தி அழித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்கிளாந்து மாநிலத்தில் 2 ஹெலிகாப்டர்கள் வானில் மோதி விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். கோல்டு கோஸ்டில் உள்ள சி வேர்ல்ட் கேளிக்கை விடுதி அருகே தரையிலிருந்து புறப்பட்ட ஹெலிகாப்டர் தரையிறங்க வந்து கொண்டிருந்த மற்றொரு ஹெலிகாப்டர் மீது மோதியது. ஒரு ஹெலிகாப்டரை அதன் விமானி சாதுரியமாக மணற்பரப்பில் தரையிறக்கிய நிலையில் மற்றொரு ஹெலிகாப்டர் தரையில் விழுந்து நொறுங்கியது. அதில் பயணித்த 4 பேர் உயிரிழந்தனர். 3 கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மெக்சிகோவின் ஜீவாரஸ் நகரில் உள்ள சிறைச்சாலை மீது போதைப்பொருள் கடத்தல் கும்பல் நிகழ்த்திய கண்மூடித்தனமான தாக்குதலில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 10 பேர் வீரமரணம் அடைந்தனர். புத்தாண்டு தினமான நேற்று காலை 7 மணியளவில் எந்திர துப்பாக்கிகள் உட்பட ஏராளமான ஆயுதங்களுடன் கருப்புடையில் சிறைச்சாலைக்கு வந்த 14 பேர் கும்பல் கண்மூடித்தனமாக சுடத் தொடங்கினர். இதில் பாதுகாப்பு படையினர் 10 பேரும் கைதிகள் 4 பேரும் உயிரிழந்தனர். இதனை சாதகமாக்கிக் கொண்டு அங்கிருந்து தப்பியோடி 24 கைதிகளை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 2022 ஆண்டில் 45,000 மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் இங்கிலீஷ் கால்வாயை கடந்து ஐரோப்பாவின் பிரதான நிலப்பரப்பில் இருந்து இங்கிலாந்துக்கு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த எண்ணிக்கை முந்தைய ஆண்டு 17,000 இருந்தது. 45,756 பேர் சிறிய படகுகளில் ஆபத்தான கடல் பாதைகளை கடந்து வந்துள்ளனர். கடந்த மாதம் ஆங்கில கால்வாயின் உறைபனி வெப்பநிலையில் புலம்பெயர்ந்தோர் நிரம்பிய சிறிய படகு கவிழ்ந்ததில் 4 பேர் உயிரிழந்தனர். மீன்பிடி படகுகள் மூலம் சுமார் 43 பேர் குளிர்ந்த நீரில் இருந்து காப்பாற்றப்பட்டனர். ஆஸ்திரேலியாவின் கடற்கரையில் நிறுத்தப்பட்ட கப்பலிலிருந்து கரைக்கு வர முடியாமல் நூற்றுக்கணக்கான பயணிகள் ஒரு வாரமாக சிக்கி தவிக்கின்றனர். நியூசிலாந்து நாட்டின் வெலிங்டனிலிருந்து அடியல்ட்டுக்கு புறப்பட்ட வைக்கிங் ஓரியன் கப்பலுக்கு 3 துறைமுகங்கள் அனுமதி மறுத்ததால் தெற்கு ஆஸ்திரேலிய கடல் பகுதியில் அவர்கள் கப்பல் நிறுத்தப்பட்டுள்ளது. கடல் நுண்ணுயிரிகள், தாவரங்கள், பாசிகள் அல்லது சிறிய விலங்குகள் இருப்பதை ஆஸ்திரேலியாவின் தேசிய கடல்சார் ஒருங்கிணைப்பு மையம் உறுதிப்படுத்தியதை அடுத்து அதை சுத்தம் செய்யுமாறு வைக்கிங் ஓரியன் கப்பலின் ஏஜென்டிடன் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். 2023 ஆண்டு உலக பொருளாதாரத்திற்கு கடினமான காலம் தான் என்று IFM கணித்துள்ளது என அந்த அமைப்பின் நிர்வாக இயக்குனர் கிறிஸ்டலினா கூறியுள்ளார். இது குறித்து அவர் கூறியிருப்பதாவது, 2023 ஆண்டு சர்வதேச பொருளாதாரத்திற்கு கடினமான காலம்தான். அமெரிக்கா, சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றின் பொருளாதார செயற்பாடுகள் நலிவடைந்து வருவது காரணமாகும். சீனாவில் பயண தளர்வுகள் செயற்பாட்டுக்கு வந்த பின்னர் தொற்று பரவலை தடுக்க முடியாது. சீனாவுக்கு அடுத்த 2 மாதங்கள் மிகவும் கடினமான காலம். சீன பொருளாதார வளர்ச்சியில் எதிர்மறை தாக்கங்கள் ஏற்படலாம். அந்த எதிர்மறை விளைவுகள் சர்வதேச பொருளாதாரத்திலும் எதிரொலிக்கலாம். ஆனால் உலகின் 3வது பெரிய பொருளாதாரமான அமெரிக்க பொருளாதாரம் நெருக்கடியையோ அல்லது மந்த நிலையோ தவிர்க்கும் சூழலே இருக்கின்றது. காரணம், அங்கு தொழிலாளர் சக்தி வலுவாக உள்ளது. இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அமெரிக்காவில் கடந்த சில நாட்களாக கடுமையான பனி புயல் வீசியது. இதனால் அந்நாட்டில் பல்வேறு மாகாணங்கள் பனியால் சூழப்பட்டன. பல அடி உயரத்துக்கு பனிக்கட்டிகள் உறைந்து போயிருந்தது. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்தனர். இந்த பனி புயலில் சிக்கி 60 மேற்பட்டவர்கள் இறந்துள்ளனர். இந்த சோகம் மறைவதற்குள் தற்போது அமெரிக்காவில் 2 பலத்த மழை கொட்டி வருகின்றது. கலிபோர்னியா மற்றும் சான் பிரான்சிஸ்கோ நகரில் தொடர்ந்து கொட்டி தீர்த்து வரும் கனமழையால் ரோடுகளில் தண்ணீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆறுகளிலும் தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தது. இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பல பகுதிகளில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்து வெள்ளத்தில் பல வாகனங்கள் அடித்து செல்லப்பட்டுள்ளது. இதையடுத்து மீட்பு பணிகள் நடந்து வருகின்றன. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி போயுள்ளது. பல இடங்களில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. பனி புயலை தொடர்ந்து தற்போது பெய்தும் மழை அமெரிக்காவை புரட்டி போட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள Lanka4.com எனும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. சுவிட்சர்லாந்தில் உங்கள் விருப்பத்துக்கேற்ற கனவு இல்லத்தினை அமைத்துக் கொள்ள வேண்டுமா? சுவிசில் வீடு வாங்க குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன். தரமான வீடுகளை கட்டுவதற்கான இலவச ஆலோசனைகள். சுவிசில் வீடு வாங்க அனைத்து உதவிகளையும் எம்மூடாக பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே கட்டப்பட்ட உங்கள் வீடுகளை தரமாக திருத்திக் கொள்ளுவதற்கும் எம்மை நாடுங்கள். சுவிட்சர்லாந்தில் வீடு விற்க அனைத்து உதவிகளையும் எம்மூடாக பெற்றுக்கொள்ளலாம். சுவிசில் வீடு வாங்க குறைந்த வட்டியில் வீட்டுக்கடன்களையும் வழங்குகிறோம். 0.9% வீட்டுக்கடன்களை பெற்றுக்கொள்ளலாம். செல்வா சுக் சுவிஸ். அழகானதொரு இல்லத்தினை அமைத்துக் கொள்ளும் கனவை நனவாக்க இம்மூடு இணைந்து கொள்ளுங்கள். செல்வா சுக். அலையுங்கள் 0491-790-6463 மற்றும் 0795-64-24-28. செல்வா சுக் சுவிஸ்.